மற்றும் உறுப்பினர்களும் அவரவர் பணியை வெகு சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். ஓங்கி உயர்ந்து நிற்கும் மலை முகடுகள், வெண்ணாடை போர்த்தியது போல் மலையின் முகடுகளை தழுவி செல்லும் மேகக்கூட்டங்கள், தென் கைலாயம் என வருணிக்கப்படும் பொதிகை மலை நோக்கி நடராஜரின் சிலையுடன் வந்தனர். வந்தவர்கள் பல நாள் நடந்து வந்தனர். களைப்புடன் என்னை தென்புலிகை பூங்காவனத்தில் வையுங்கள் என்று சாட்சியளித்து அந்த பாதையையும் காட்டி மறைந்து விட்டாராம். அதேபோல் சிவனடியார்கள் கனவில் அருள்பாலித்து பகவானுக்கு தனி கோவில் உள்ளது. நெல்லை தட்சிணாமூர்த்தி எனும் தெய்வ வடிவமாகும். இயற்கை பூங்காவனம் தெற்கே அமைந்துள்ள சிருங்கேரி, தென்னகத்து பூஞ்சோலை, ஆம் மேற்கு தொடர்ச்சி பொதிகை மலை அடிவாரத்தில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கும் திருத்தலமே ஸ்ரீ சிவகாமி அம்மாள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருக்கோவில். குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு என்பார்களே, அந்த குரு பகவானே இங்கு தட்சிணாமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இத்திருத்தலம் உருவான வரலாறுகள், வழி வழியாய் வந்த பெரியவர்களின் வாய்மொழி கதையும், ஆட்சி மாற்றங்களாலும் இக்கோவில் உருவான கதையை ஓரளவு அறியலாம். இந்தியாவில் கிமு அரசர்கள் ஆட்சி காலம் நடந்து வந்த சமயம் சுவாமி அம்பாள் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் வரம் தரும் விதத்தில் எழுந்தருளி உள்ளார். இத்திருக்கோவிலின் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பது பெரும் சிறப்பு வாய்ந்தது என்று கூறப்படுகின்றது. அவனுக்கு கட்டுப்பட்டு அத்தனை கிரகங்களும் இங்கு இருப்பதாக ஐதீகம். பக்தர்களுக்கு கஜகேசரி யோகம், ஜனனி ராசியில் சந்திரன் என்ற ஸ்தானத்துக்கு 1, 4, 7, 10 குரு இடம் பெற்றிருந்தால் கஜகேசரி யோகம் எனப்படும். பொதுவாகவே சிவபெருமானின் திருவுருவத்தை போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என்று 3 வகையாக கூறுவர். அந்த 3 வடிவங்களில் ஒன்றே சிவன் தட்சிணாமூர்த்தியாக. பிற சமயத்தினர் போர் தொடுத்து சிவதலங்களையெல்லாம் கைப்பற்றி கொள்ளைகளில் ஈடுபட்டிரு. ஜம் என்றால் யானை என்று பொருள். கேசரி என்றால்